அருணன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மாரிதாஸ் என்பவர் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் அடிப்படையில் அவர் ஒரு சங்கி அதாவது ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தை சார்ந்தவர் குறிப்பாக ஹிஸ்டாரிக்கல் பிஹேவியர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று ஒரு மூன்று நான்கு வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கிறிஸ்தவத்தினுடைய வரலாற்று பூர்வ நடத்தை பற்றி அதனுடைய குணம் பற்றி அவர் அம்பலப்படுத்துகிறாராம் அப்படி வரிசையாக அது ஒரு சீரியல் மாதிரி வருது அதில் எடுத்த எடுப்பிலே ஆரம்பிக்கிறாரு அது ஒரு கிறிஸ்தவ நண்பர்கிட்ட பேசினாராம் அவங்க விடுதலை மார்க்கம் பற்றி கிறிஸ்தவம் என்பது விடுதலைக்கான ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு இறையியல் லிபரேஷன் தியாலஜி என்பதை முன்வைக்கிறது என்று சொன்னாலாம் உடனே இவர் வந்து க கிளம்புறாரு கிறிஸ்தவமாக ஒடுக்குமுறைக்கு எதிரானது அதுவாக அடக்குமுறைக்கு எதிரானது அதுவே ஒடுக்குமுறை செஞ்சது அதுவே அடக்குமுறையை கையாண்டது அதுதான் அதனுடைய வரலாறு இதுதான் அந்த வீடியோக்களுடைய சாரம் இப்போ நமக்கு என்ன அடிப்படையான கேள்வி வருகிறது என்றால் பாருங்கள் இவர் ஒரு இந்து மத அபிமானி படிச்சுன்னு சொன்னால் மத வெறியர் அது ஒட்டுமொத்த இந்து மதம் அல்ல இந்து மதத்துக்குள்ளேயே ஒரு பிரிவாகிய அந்த பழைய வேத மதம் அந்த பழைய பிராமணிய மதம் அதன் மீது வெறி கொண்டவர் ஏன்னா இந்து மதம் என்பது பல மத பிரிவுகளை கொண்ட ஒரு பேரமைப்பு அது ஒரு கூட்டமைப்பு இவங்க இந்து மதம்னு அவ்வப்போது பயன்படுத்திக்கிடுவாங்க ஆனால் உள்ள நுழைஞ்சு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த பிராமணிய மதம் அதனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரவும் அதன் சார்பாக பேசுவதும் தான் துணைக்கி இந்துக்கள் இந்து மதம் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து என்ன மதுரை வீர வா கும்பிட்றாங்க இல்லை முனியாடி சாமியை கும்பிட்றாங்களே இல்லாட்டி காத்தவராயன் அவருக்கு வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி படைத்து கும்பிட்றாங்களா அதெல்லாம் கிடையாது ஆனால் பொதுவாக சொல்லிக்கிறாங்க இந்து மதம் இந்துக்கள் அப்படின்னு ஆனால் இவர் மீன் பண்ணுறதெல்லாம் இவரை அர்த்தப்படுத்துவது எல்லாம் இந்து மதம் என்கிற பெயரில் பழைய வேத மதம் பழைய பிராமணிய மதம் அதைத்தான் அவர் நியாயப்படுத்துகிறாரு அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்தவத்தை அதனுடைய சரித்திரத்தை தோண்டி எடுத்து அது எவ்வளவு ஒடுக்குமுறையை கையாண்டுருக்கு தெரியுமா கடந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது விடுதலை இறையியல் பற்றி பேச இதுதாங்க அதனுடைய கருத்து அதுக்குள்ளே பல விஷயங்களுக்குள்ளே போகிறாரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே அந்த காலத்தில் அடிமை முறை இருந்துச்சுல அந்த அடிமை முறையை கிறிஸ்தவம் ஆதரித்தது கிறிஸ்தவத்தை தழுவிய ராஜாக்கள் ஆதரித்தாங்க அதுக்கு ஆதாரம் இருக்குது தெரியுமா அப்புறம் ஒருத்தர் பேரை சொல்லி அவர் தன்னுடைய நினைவு குறிப்புகள் எழுதியிருக்கார் எது அந்த காலத்திலே பதினேழாம் நூற்றாண்டு அதில் அடிமைகள் அது அடிமை பெண்கள் எந்தளவுக்கு கொடூரமாக நடத்தப்பட்டாங்க அதையெல்லாம் கிறிஸ்தவம் ஆதரித்தது பைபிள்லேயே அடிமை முறைக்கு ஆதரவான ஆதாரமெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பிரமாதமாக இந்த அந்த காலத்தில் இருந்த அடிமை முறை அதை இவங்க ஆதரித்தாங்க என்று சொல்லிக்கிட்டே வர்றார் சொல்லிவிட்டு கடைசி அவரே ஆனாலும் அப்புறமேல அவங்க தாங்க அடிமை முறையை ஒழித்தாங்க அப்படிங்கிறார் எங்கே இதெல்லாம் என்ன தெரியாத விஷயமா ஒட்டுமொத்த உலகமே அடிமை சமுதாயத்தை தான் தாண்டி வந்திருக்கு அது ரொம்ப பட்டவர்த்தனமாக இந்த இடைக்காலத்திலே வெளிப்பட்டது அதுவும் ஆப்பிரிக்க மக்களை அவங்கள அடிமைகளாக பிடிச்சிட்டு போய் ஐரோப்பியர்கள் அந்த வெள்ளை இனத்தவர் எப்படி விற்பனை பண்ணாங்க அது ஐரோப்பாவில் ஒழித்து கட்டப்பட்டாலும் அமெரிக்காவில் எப்படி தழை தோங்கி இருந்தது எல்லாருக்கும் தெரியுமே ஆனால் அதே அமெரிக்காவில் அடிமை முறையை எதிர்த்து எவ்வளோ பெரிய போராட்டம் சிவில் வார் உள்நாட்டு யுத்தமே நடந்துச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி கிறிஸ்தவர்கள் அடிமை முறையை ஒழிக்கணும்னு சொன்னாங்க ஆதரிச்சவங்களும் உண்டு ஆனால் ஒழிக்கணும் என்றும் அவங்க தானே போராடினாங்க அதனால தானே சிவில் யுத்தமாக மாறிச்சு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி மாறிதாசூடிய மாபெரும் கண்டுபிடிப்பு மாதிரி பார்த்தீங்களா பார்த்தீங்களா அந்த காலத்தில் முறையை கிறிஸ்தவம் ஆதரித்தது பிறகு அவங்களே ஒழிச்சாங்க ரைட் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா இப்படியாப்பட்டவங்களுக்கு இன்றைக்கு விடுதலை இறையல் பற்றி பேச உரிமை இல்லையா இது என்ன வாதம் ஏற்கனவே இருந்ததை இப்பொழுதும் தொடர்ந்து ஆதரிச்சாங்கன்னா இப்போவும் அடிமமுறை ஆதரிக்கலாங்கய்யா கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் அவங்க எப்படி விடுதலை இறையல்னு பேசலாம் மனித கோலத்துக்கு விடுதலை ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை அடக்குமுறையிலிருந்து விடுதலை என்று எப்படி பேசலாம் அடிமை முறை ஆதரிச்சுக்கிட்டு அடிமை முறையை அவங்க தானே ஒழிச்சு கட்டினாங்க யார் கொண்டு வந்தாங்களோ யார் ஆதரிச்சாங்களோ ஆனால் அவங்களுக்கு இப்போ பேசுறதுக்கு உரிமை இல்லையா என்னன்னு கேட்டால் அவங்களும் ஒரு காலத்தில் அப்படி தானுங்க இருந்தவங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படி அடிமை வியாபாரமே பண்ணாங்க அடிமை முறையை ஆதரித்தாங்க அவங்க தான் அடிமை முறையையும் ஒழித்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அடிமை முறையை யார் கொண்டு வந்தது இங்கே இருந்துச்சுல்ல அடிமை முறை இந்த துணைக்கண்டத்தில் இருந்துச்சுல இந்த புண்ணிய பாரத பூமியிலும் அடிமை முறை இருந்துச்சுல்ல அது இவருக்கு தெரியுமா தெரியாதா இதுங்க அது எந்தளவுக்கு இருந்துச்சு என்பதற்கு அவங்கெல்லாம் மறுக்க முடியாது இப்போ உதாரணமாக ஹரிச்சந்திரன் அவங்களுடைய புராணத்தில் என்ன வருது அவர் அடிமையாக போகிறார் அவர் மட்டுமே அடிமையாக போகிறாரு அவருடைய மனைவியே அடிமையாக போகிறாப்புல பிள்ளை அடிமையாக போகிறாப்புல அடிமை உத்தியோகம் பார்க்குறாப்புல கடைசியில் வந்து சுடுகாடு காக்கிற வேலைக்கு போக வேண்டியிருக்கு ஏன்னா அடிமை சொன்ன வேலையை செய்யணும் எஜமான் சொன்ன வேலையை செய்யணும் கொண்ட மனைவியையே அடிமையாக ஆக்க ஆக்க ஒப்புக்கொள்கிறார் ராஜாவாக இருந்தவர் அவருக்கு அந்த கதி இவர் சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய காலத்தில் ஆரம்பத்தில் எப்படி அடிமை பெண்கள் அடையே இப்போ ரொம்ப உருக்கமாக அதில் பேசியிருக்கார் ஆனால் ஹரிச்சந்திரனும் அவருடைய மனைவியும் பட்ட பாட பற்றி மட்டும் நைசா ஒன்றுமே சொல்லலை அப்போ இங்கேயும் இந்த பாரத பூமியிலையும் அடிமை முறை இருந்துச்சு என்பதற்கு அது ஒரு எப்போ எளிமையான எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு அதுக்கு என்ன உதாரணம் இங்கே நமக்கு பெரிய புராணம் உதாரணம் இதெல்லாம் எல்லாம் இவங்க மறுக்க மாட்டாங்கல்ல சுந்தரர் கல்யாணம் பண்ண போகிறாரு அப்போ ஒரு முதியவர் வர்றாரு அந்த முதியவர் வந்து ஏய் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் நீ எனக்கு அடிமை இதை பற்றியா ஓலை அடிமை ஓலையோடு வர்றாரு பஞ்சாயத்தார் அந்த ஓலையை வாங்கி பார்க்குறாங்க ஒரிஜினல்லாக டூப்ளிகேட்டானு அப்படிதான் பெரியவரான்னு சொல்லு ஒரிஜினல் தாயா என்று தீர்ப்பு பார்த்தா இவர் அடிமை ஆகிறார் திருமணம் நின்று போகுது அப்படிதானே அந்த கதை என்பது வருகிறது அப்புறமேலு எதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் ஆனால் இப்படி தன்னை வந்து ஆட்கொண்டது யார் என்றால் சிவபெருமான் என்று அந்த பெரிய புராணம் போகுது இதுதானே உள்ள நிலமை அப்படின்னா இதில் இருந்து என்ன தெரியுது அடிமை ஓலை இருந்துச்சு அடிமை முறைமை இருந்துச்சு இவ்வளவு நடக்கும் இந்த அடிமை முறையை ஒழித்தது யார் தெரியுமா மாரிதாஸுக்கு எந்த சங்கராச்சாரியாராவது முன்வந்து இதை ஒ ஒழிக்கணும்னு சொன்னாரா எந்த ஜியராவது ஒழிக்கணும்னு சொன்னாரா எந்த ஆதிநகர்த்தாராவது ஒழிக்கணும்னு சொன்னாரா ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே கிறிஸ்தவ பாதிரியார்கள் அடிவு முறையை ஒழிக்கணும்னு தங்களுடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க அது வரலாற்று உண்மை சரித்திரவியலாளர்கள் எழுதியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒழிப்பு என்பது அதுக்கான முதலே ஆரம்பம் ஆகுது ஆனால் அதற்கான ஒழிப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் வருது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருது அதன் காரணமாகத்தான் தென்னிந்தியாவிலையும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவிலையும் அடிமை முறை சட்டபூர்வமாக ஒழிக்கப்பட்டது அதில் எல்லோரும் எழுதுறாங்க இந்த சட்டத்தை கொண்டு வராதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தூண்டியது வந்து மிஷனரிகள் கிறிஸ்தவ மிஷனரிகள் அதாவது பாதிரியார்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த அடிமை முறை இன்னும் தொடருவதா இந்த பத்தொன்போதாம் நூற்றாண்டிலும் தான் கொண்டு வரான் ஆனால் அன்னைக்கே சங்கர மடங்கள் இருந்துச்சு ஜியர் மடங்கள் இருந்துச்சுல்ல ஆதிநகர்த்தாக்கள் இருந்தாங்கள்ல அவங்கள் இந்த அடிமை முறையை எடுத்து குரல் கொடுத்ததா தெரிவுகள்லாம் இந்துக்கள் தானே உங்கள் கணக்குப்படி அப்போ இது என்ன வாதம் கிறிஸ்தவத்துக்கு அந்த உரிமை இல்லை விடுதலை இறையியல் பற்றி பேச ஆனால் நல்ல வேலைக்கு அவர் வந்து இந்து மதத்துக்கு தான் கிளைம் அந்த உரிமைன்னு சொல்லிக்கல அவர் தான் அதுக்குள்ளே போனால் சிக்கலாகுன்னு தெரியாது இந்து மதத்துக்குள்ளே போகலை அதான் இந்து மதத்தில் அந்த பிராமணிய மதத்துக்குள்ளேயே போகலை ஃபுல்லாக கிறிஸ்தவ மதத்தை தான் பிடி பிடினு பிடிக்கிறார் அப்புறம் பார்த்தா அவர் மூட நம்பிக்கைகள் பற்றியெல்லாம் பயங்கரமாக கிறிஸ்தவத்தில் என்னென்ன இருக்குது என்று பேசுகிறார் எத்தகைய நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்தில் இருக்குது இன்று இயேசுநாதர் அவர் கர்த்தருடைய குமாரன் அவருக்கு முன்பே இறை தூதர்கள் இருந்தாங்க அந்த இறை தூதர்களெலாம் என்ன பண்ணாங்க எல்லாம் பழசுக்குள்ளே போயிட்டார் போய் ஒரு இறை தூதர் தன்னை கேள்வி பண்ணான்னு சொல்லி ரெண்டு சின்ன பிள்ளைகள போய் சபிச்சு விட்டாப்புல அவங்க சேர்த்து போயிட்டாங்க அப்படிலாம் அதெல்லாம் அதில் இருக்கு பாருங்க பைபிளில் என்றெல்லாம் அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகிறார் நான் என்ன கேட்குறேன் எந்த ஒரு மதத்துலேயும் இத்தகைய கொடூரங்கள் இருக்கலாம் மோசமான மூட நம்பிக்கைகள் இருக்கலாம் நான் ஒன்றும் மறுக்கலை ஆனால் அடிப்படையான கேள்வி கிறிஸ்தவத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் மற்றும் கொடூரங்களை எதிர்த்து அவங்களுக்குள்ளிருந்தே சீர்திருத்தக்காரர்கள் வந்தாங்க உதாரணமாக அவங்களுக்கு பேரே அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க கத்தோலிக்க கிறிஸ்தவம் அது எல்லாத்தையும் அவங்க ஆதரிச்சுக்கிட்டு இருந்தது பழைய பூரா பழைய மூட நம்பிக்கைகள் பழைய நிலைப்பாடுகளை எல்லாம் அதுவும் எல்லாம் இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க கிளம்புனாங்களா இல்லையா குறிப்பாக பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு அப்படி தானங்க ப்ரோட்டஸ்டன்ட் என்பவங்க வந்தாங்க இன்னொரு கிறிஸ்தவ பிரிவு வந்துச்சு ஏகப்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கு இப்போ ஆனால் இப்போ பிரதானமாக இப்படி ஏற்று கிளம்புனாங்களா இல்லையா எதுக்குள்ளேருந்தே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே அது மட்டும் இல்லை பாதிரியார்கள் இருந்தே இருந்தே மிக முக்கியமான பாயிண்ட்டு கிறிஸ்தவத்தில் தான் முக்கியம் மதகுருமார்கள்லே ஒரு பிரிவினர் கிறிஸ்தவ மதத்தில் இந்தந்த குறைபாடுகள் இவற்றை களைய வேண்டும் என கிளம்புனாங்க இவ்வளோ பேசுன மாரிதாஸை பற்றி மாரிதாஸுக்கிட்ட நான் கேட்குற கேள்வி இந்த மாதிரி நீங்கள் சொல்லுகிற இந்த இந்து மதத்தில் குறிப்பாக அந்த வேத மதம் அந்த பிராமணிய மதத்தில் எந்த குருமார்கள் இங்கு இருக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் மூட பழக்க வழக்கங்கள் ஆணாதிக்கம் இவற்றை சீர்திருத்தனும் இவை கூடாது என்று எவர் கிளம்பினார் எந்த குருமார் கிளம்பினார் எந்த மடாதிபதி கிளம்பினார் இந்த பெண்களுக்காக ரொம்ப கண்ணீர் மல்க பேசுகிறார் உருகிறாரு கிறிஸ்தவம் பெண்களை எப்படி நடத்துச்சு செக்ஸ் ஒர்க்கராக நடத்துச்சு பெண் அடிமைகளை எல்லாம் ஆய் போயின்னு பூரா சொல்கிறார் ஆனால் இவர் சொல்லுகிற இந்த பிராமணிய மதத்தில் மட்டும் பெண்கள் என்ன சமமாக நடத்தப்பட்டார்களா அவர்கள் வந்து கணவனுடைய அடிமைகள் அப்படி தானே இப்போ உதாரணமாக ஒரு பழைய கதைக்குள்ளான் போகும்போது நம்மளும் பழைய கதைக்குள்ளே போவோம்ல பெரிய புராணத்தில் நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இயற்பகை நாயன்மார் என்னடா ஏன் இயற்பகைனால் இயற்கைக்கு விரோதமாக செயல்படுறாரு ஏன்னா ஒரு சிவனடியார் வர்றாரு அதாவது சிவனே வர்றாரு ஆனால் அந்த பெரிய புராணத்தில் பார்த்திங்கன்னா சிவன் வரும்போதெல்லாம் எப்படி வருவார்னா அந்தனராத்தான் வருவார் அதாவது பிராமணராத்தான் வருவார் அந்த அவதாரம் எடுத்தால் வருவார் ஆகவே பிராமண சிவனடியார் வந்து இவர் பிராமணர் அல்லாதார் இயற்பகை நாயனார் அவர்கிட்ட வந்து என்ன சிவனடியார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும் இதுதான் பெரிய புராணம் சொல்லுவது வந்து என்ன கேட்குறாருன்னா இயற்பகை நாயனாருடைய மனைவியை கேட்குறாரு மனைவியை சொந்தம் கொண்டாடணுங்கிறாரு உடனே சரிக்கிறாரு ஏன்னா கேட்குறது சிவன் அடியாராச்சே அவ அப்புறமேலே எழுதிட்டு போகிறாங்க ஐயா சிவன் தான் ஏன் அப்படி வந்தார் அந்தம்மாவுக்கு வேறு வழி இல்லை பாருங்க அடிமை முறையை ஒழிக்கிறோம்னு சொல்கிறாப்புல அந்தம்மா ஒப்புக்கொள்ளுதா ஆமாம் உங்களுக்கு நான் அடிமை நீங்கள் சொல்வதை நான் கேட்கணும் எனக்கு வேறு வழி இல்லை என்று அதுவும் ஏற்றுக்கொள்கிறது அந்த பெண்ணா பெண்மணியும் ஏற்றுக்கொள்கிறார் இப்போ இந்த புராணங்களை எல்லாம் நீங்கள் என்றைக்காவது விமர்சித்தது உண்டா எந்த சங்கராச்சாரியாராவது எந்த ஜீயராவது எந்த ஆதிநகரத்த மாறாக நீங்கள் எல்லா நாயன்மார்களுக்கும் விழா கொண்டாடுறீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் இதுக்குள்ளே போய் விமர்சனம் பண்ணதுடைய அடுத்த மதத்தை மட்டும் இப்படி விமர்சனம் பண்ணுறீங்கல்ல இப்போ உங்களுக்குள்ளே போனால் என்னாகும் இது இதில் இதில் ரொம்ப கிளவராக இருக்கார் அவர் மாரிதாஸ் அவர் இந்த வாதத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பாருங்க பாருங்கள் நம்ம இந்து மதத்தை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதில் பாருங்கள் அது இருக்குது இது இருக்குன்னு இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க இங்கே பேசாமல் எதிர்கேள்வி கேளுங்க என்ன கேள்வி உங்கள் கிறிஸ்துவ மதத்தில் என்னென்ன இருக்குது தெரியுமா அப்படி கேளுங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும் இப்படித்தான் அவர் பேச்சே ஆரம்பிக்கிறார் திரும்ப திரும்ப அந்த வீடியோக்கள்ல அதை சொல்லிக்கிட்டே வர்றார் அதுவே இது என்னென்னா என்ன ஏன் அவன் வீட்டில் இப்படி என்ன இங்கே வார் என் வீட்டில் நடக்கிற பக்கத்து வீட்டில் என்ன இருக்குன்னு பாருன்னா அந்த மாதிரி தானே இருக்குது ஏ அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க கவனித்தாவது நல்லாயிருக்கு நீங்கள் உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சீர்திருத்தம் பண்ணுங்க அதுவே முன்னுதாரணமாக இருக்கும் அடுத்த மதத்தில் தவறு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு இவர் என்னடானா கிறிஸ்தவ மதம் ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ மோசமாக இருந்துச்சு தெரியுமா அவங்களுக்கு என்னங்க பேச உரிமை அடுத்த மதத்தை பற்றி இவ்வளோ தான் பாயிட்டு ஆனால் போகிற பக்கில் ஒன்று சொல்கிறாரு அந்தந்த மதத்தில் வந்து சீர்திருத்தம் பண்ண வேண்டியது தான் நீங்கள் எதுக்கு இந்து மதத்தை வந்து தப்பு சொல்கிறீங்க அதில் இது இருக்குது அது இருக்குன்னு அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் எவ்வளவோ சீர்திருத்தத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போகிற போக்கில் ஒரு பொய் அடிச்சு விட்றாரு நான் சொன்னேன் கிறிஸ்தவ மதத்தில் எப்படி சீர்திருத்தம் வந்துச்சு எப்படி ஒரு பெரிய மதப்பிரிவே வந்துச்சுன்னு இப்போ நான் கேட்குறேன் இந்து மதத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் இப்போ உதாரணமாக பெண் அடிமைத்தனத்தை பற்றி சொன்னேன் எப்படி இருக்குது பாருங்கள் பெரிய புராணத்தின அதுக்கு பிறகு அதை விதவை பெண்ணை உயர்ஜாதி உள்ளிட்ட பிராமண ஜாதி உள்ளிட்ட எப்படி நடத்துனாங்க விதவைகளை அவங்க அமங்கலத்தினுடைய திருவுருக்களாக பார்க்கப்பட்டாங்க எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் நல்ல நிகழ்வுகளிலும் அவங்க அனுமதிக்கப்பட்டதில்லை மொட்டை அடித்து மூளையில் உட்கார வச்சாங்க இளம் பெண்களை வெள்ளையாடை தான் குங்குமம் அணி எது எவ்வளோ பெரிய இது குங்குமத்தை வச்சா போச்சே இந்த மாதிரி இந்த விதவை அவங்களுடைய அந்த கொடூரமான வாழ்வு அனுபவிக்க வேண்டி இருந்துச்சே நரக வாழ்வு இது கூடாது விதவைகளுக்கு மறுமணம் என்று எந்த இந்து மத குருவாவது பேசியதுண்டா இல்லைங்களே பேசுனதெல்லாம் கம்யூனிஸ்ட் சிங்கார வேளரும் திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார்தானே ஆனால் இவங்களுக்கு கம்யூனிஸ்டும் பிடிக்காது பெரியாரையும் பிடிக்காது இதுதான் கூத்து இதில் இல்லை அது கூட வேணாங்க இப்போ பாருங்கள் வந்து இந்து மதத்தில் சீர்திருத்தம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் என்ன பேசுகிற அதை பற்றி அப்படின்னா இப்போ மிக முக்கியமான கேள்வி சாதி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஆகம கோயில்களில் பெரிய கோவில்களில் பட்டியல் சாதி மக்களை உங்கள் மொழியில் சொன்னால் பஞ்சமர்களை அனுமதிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வரை தமிழ்நாட்டில் ஏன் தென்னிந்தியா முழுக்காதான் நிலமை தமிழ்நாட்டிலே அதான் நிலமை ஆனால் அப்படி அனுமதிக்கணும் என்று இயக்கம் நடத்தினது யார் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை திரட்டணும்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க எங்கள் சாதி அடிப்படையில் எங்களை உடுக்கி வச்சுவிட்டு நீங்கள் இருந்து விடுதலை கேட்குறீங்களே இது என்ன நியாயம்னு திருப்பி கேட்டுவிட்டாங்க ஆகவே அவர் பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கு சிக்கல் வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை காங்கிரஸ் நடத்தியது அதற்கு முன்பு தந்தை பெரியார் நடத்தினார் பங்கு கொண்டார் அப்கோர்ஸ் காங்கிரஸ் அவர் இருக்கும்போது இப்போ என்ன கேள்வி என்றால் அன்றைக்கு இருந்து சங்கராச்சாரியார் போன்றவங்க இந்த ஆலய நுழைவை ஆதரித்தாங்களா எதிர்த்தாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் வேடிக்கை என்ன தெரியுமா பூஜி ஸ்ரீ மகா சுவாமிகள் வரலாறு என்று மகா பெரியவர் காந்தி சங்கராச்சாரிய சந்திரசேகர சேகரேந்தரர் அவருடைய வாழ்க்கை வரலாறை மடத்தினுடைய ஆசையோடு எழுதியிருக்காங்க அதுப்பறம் படிச்சுட்டு சொல்கிறேன் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் காந்தியை சந்தித்து அவர் அப்பொழுதே ஆரம்பிக்கிறார் கோவில் நுழைவு வேண்டும் பட்டியல் சாதி மக்களுக்கு அது கூடாது என்று காந்தியடிகளிடம் கூறினார் சங்கராச்சாரியார் என்று அந்த நூலில் இருக்குது நான் இது பூராமே சங்கர மடத்தின் உண்மை வரலாறு என்கிற நூலில் எழுதியிருக்கேன் ஆதாரத்துடன் அப்படியே அந்த மகா மகா பெரியவருடைய இந்த பூஜ்ய ஸ்ரீ மகாஸ்வாமிகள் வரலாறுலேருந்து அப்படியே எடுத்து அது விட்டு சொல்கிறாரு நீங்கள் அஹிம்சையை பற்றி பேசுகிறீங்க ஆனால் இந்த ஆலய நுழைவின் மூலமாக எங்களுடைய நெஞ்சங்கள் வைத்தியர்களுடைய நெஞ்சங்களை எல்லாம் ஹிம்சைப்படுத்துகிறீங்க இது எல்லா இந்துக்களையும் இந்து கோயிலுக்குள்ளே வருது ஹிம்சையா எந்த குருமார் இந்து மதத்தில் நல்ல சீர்திருத்தத்துக்கு ஆதரவாக இருந்தார் பேசினார் நடந்தார் இல்லைங்க அதுதான் உள்ள சிக்கலே இப்போ பெரியார் போன்றவங்கள்லாம் சமூக சீர்திருத்தத்தில் ஆரம்பித்து சமய சீர்திருத்தத்தில் ஆரம்பித்து பிறகு மதங்களே வேண்டாம்னு கடவுளே இல்லைன்னு ஏன் சொல்ல ஆரம்பித்தார் என்றால் இந்த மதகுருமார்கள் அந்த சீர்திருத்தங்களை செய்யலை ஆகவே அவருக்கு மதங்கள் மீதே வெறுப்பு வந்துச்சு கடவுள் மீதே வெறுப்பு வந்துச்சு இதுதானே உண்மை செய்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்னால ஒன்று யாரையும் வந்து ஏமாது என்ன இப்போ வரைக்கும் அதுதான் நிலமை சீர்திருத்தத்தை நாங்களே செஞ்சுக்குவோம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்களா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் ஆகம கோயில்களில் எந்த சங்கராச்சாரியார் ஆதரிக்கிறார் எந்த ஜியர் ஆதரிக்கிறார் எந்த ஆதிநகரத்தார் ஆதரிக்கிறார் தமிழில் அர்ச்சனை யார் ஆதரிக்கிறா செய்கிறதுலாம் கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட இயக்கமும் போல் இதர முற்போக்கு சிந்தனையாளர்களும் தமிழ் தேசியவாதிகள் அவங்க தானே குரல் கொடுக்குறோம் எந்த குருமார் குரல் கொடுக்குறாரு எந்த மடாதிபதி குரல் கொடுக்குறாரு இந்த நல்ல சமய சீர்திருத்தங்களுக்கு ஆனால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது அவ்வளவையும் மறைச்சி விட்டு ஒற்றை வாக்கியத்தில் எங்கள் இந்து மதத்தில் எங்கள் ஆன்மீக பெரியார்கள் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டாந்துட்டாங்க இந்த மதத்தை விமர்சனம் பண்ண நீங்கள் யார் என்று கிறிஸ்தவ மதக்காரங்களை பார்த்து கேட்குறார் இது என்ன நியாயம் இந்த பொய்ய சொல்லி இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுவதில் எந்த நியாயமும் இல்லை அதுக்கு அவர் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறார் கடைசியாக முடிக்கும்போது அதுதான் சொல்கிறாரு என்னிடம் வந்து நண்பர்கள்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்து மதத்தில் இந்த மாதிரி இருக்குது சா அதாவது கேட்பாங்கல்ல சாதி பிரச்சனை இருக்குது ஆணாதிக்க பிரச்சனை இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது சமஸ்கிருத திணிப்பு இருக்குது இவ்வளவு இருக்குல்ல மடாதிபதிகள் கூட சாதி அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல மத குருமார்களே சாதி அடிப்படையில் தானே அப்போ அதெல்லாம் அவங்க சுட்டி காண்பிக்கும் போது நாங்கள் எப்படி அவங்களை எதிர்க்கிறதுன்னு தெரியல என்று விட்ட கேட்டாங்களாம் அதுக்கு ஒரு பதில் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க மாறாக உங்கள் மதத்தில் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா கிறிஸ்தவ மதத்தில் அப்படின்னு அப்படி போயிருங்க அவங்கள நோக்கி எதிர்கேள்வி கேளுங்க அவங்க பதில் சொல்லட்டும் இப்படியே முடிக்கிறார் ஓப்பனாக இப்போ இது எவ்வளவு அபத்தம் இன்னும் சொல்லப்போனால் இது எவ்வளவு அசிங்கமான வாதம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வி போட்டால் அது வந்து நீங்கள் லாயக்கிள்ளைன்னு அர்த்தம் விவாதத்துக்கே லாயக்கில்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரியான விவாத முறைமை தான் இந்த தொடர் உபன்யாசம் அதாவது ஹிஸ்டாரிக்கல் பிஹேவியர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்தினுடைய வரலாற்று பூர்வ நடத்தைன்னு சொல்லி கிறிஸ்தவத்தை பற்றி அந்த அளவுக்கு இகழ்ந்தும் பழித்தும் பேசிக்கிட்டே போகிறார் பேசிவிட்டு அப்பப்போதா அது ஒரு தான் அது ஒரு ஆன்மீகம் தான் நான் அதுக்குள்ளே நான் போகலாம் ஆனால் பாருங்கள் அவங்களுக்குள்ளே இதெல்லாம் இருந்துச்சுல இப்படியாப்பட்டவங்க வந்து எங்கள் மதத்தை பற்றி பேசலாமா இவ்வளோதான் பாயிட்டு உங்கள் மத மதத்தை நீங்கள் பேசுங்களேன் அவங்க பேசக்கூடாங்கிறீங்கள ரைட்டு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்களா இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்கிரமங்கள் குறித்து இங்கே முன்மொழியப்படுகிற நல்ல சீர்திருத்தங்களை நீங்கள் என்றைக்காவது ஆதரித்துண்டா உண்டா ஆதரித்தது உண்டா இப்போ கூட ஆதரிக்க மறுக்கிறீங்களா அதான் உதாரணம் சொன்னேன் அப்போ என்ன அர்த்தம் நீங்களும் சமய சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தம் செய்ய மாட்டீங்க அடுத்தவங்க அதை சுட்டி காண்பிச்சா அப்போ மட்டும் கொந்தளிச்சு எழுந்து அவங்கள தாக்குவீங்க இதுதானே உங்கள் வேலை இதை எப்படி அவழ இங்கே இந்துக்கள் ஏற்பாங்க ஏன்னா இந்துக்கள் என்பவங்க வெறும் அனுவாதிகள் மட்டுமல்ல அவங்க மட்டும் இல்லை அல்லது பழைய பிராமணியவாதிகள் மட்டுமல்ல பழைய பிராமணிய மதத்தை சார்ந்தவங்க மட்டுமல்ல அடித்தட்டு இந்துக்கள் இருக்காங்க இந்து வெகுமக்கள் இருக்காங்க ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சாதி இந்து பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக அவங்க கேள்வி கேட்பாங்க இன்றைக்கி அனைத்து சாதியினர் அர்ச்சகராகணும் ஏன் பெண்கள் அர்ச்சகராக முடியலேன்னு கேள்வி கேட்பாங்க இந்து பெண்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அது பதில் சொல்ல தயாரா அப்போ அதுக்குள்ள போக மாட்டோம் எதிர்கேள்வி கேட்டு அடுத்த பதத்துக்காரங்கள விரட்டி அடிச்சிருவியா இதுதான் சரியான தந்திரம் என்று அவர் இந்த வீடியோக்களை வெளியேற்றிருக்காரு இப்போதைக்கு நான் இதை முடிச்சுக்கிறேன் இறுதியாக ஒரு விஷயம் நான் ஒரு சில நூல்கள் பற்றி சொன்னேன் அதே போல் நான் எழுதிய காலந்தோறும் பிராமணியம் என்று எட்டு பாகங்களை கொண்டது வேத காலம் தொட்டு வாஜ்பாய் காலம் வரைக்கும் நான் அதில் வந்திருக்கேன் இங்கே பிராமணியம் என்பது எந்த ஒரு சாதியையும் தாக்குவதல்ல இந்த சாதிய கட்டுமானத்தை இந்த கட்டமைப்பை இதப்படி வருணாசிரமும் ஆணாதிக்கமும் கொடூரமான மூட நம்பிக்கைகளும் கொண்ட ஒரு கட்டுமானம் இருக்குது அது இன்றைக்கும் தொடரணும்னு சில பேர் எப்படி இயங்குகிறாங்க என்று அதில் இந்த பற்றிய விஷயங்கள் இன்னும் விரிவாக வருது அதேபோல் சங்கரமடத்தின் உண்மை வரலாறு என்கிற நூலும் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுது இவற்றையெல்லாம் வசந்த வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கு அதை பெறுவதற்கு நீங்கள் இந்த அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு எட்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் மீண்டும் சொல்கிறேன் ஒன்பது மூன்று எட்டு நான்கு எட்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதேபோல் இத்தகைய உரைகளை கேட்க மறந்திடாது நம்முடைய அருணன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்